நகரத்தினுடைய எந்த பகுதியில் சென்றாலும் நகரம் வளர்ச்சி அடைந்ததாக ஆட்சியாளர்கள் பீற்றிக்கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பாளுறதுலாம் வந்து வீட்டிலே வந்து உபேசர்னு ஒரு வண்டி வந்து குப்பையை அள்ளிட்டு போகுது. எல்லாரும் திருவிழா க்ளீனாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்க போகுதுன்னா உங்கள் குப்பைக்கு என்ன விலை, அதான் இப்போ கார்ப்பரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த உபேசர் நிறுவனம் என்பது ஒரு தனியார் நிறுவனம். சென்னையில் இருக்கக்கூடிய 200 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கின்றது. அது 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 15 மண்டலங்களை 4 மண்டலங்களை தவிர மீதி அத்தனை மண்டலங்களும் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். நகரத்தினுடைய குப்பை அள்ளக்கூடிய பணியை வந்து தனியார் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த குப்பை அள்ளுவதன் மூலமாக இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள். கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங்கில் ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கார் நம்முடைய ஆணையர் பிரகாஷ் அவர்கள். இனி வீட்டில் வரும்போதெல்லாம் நீங்கள் வண்டியில் வந்து குப்பை போடுறாங்க வாங்கி அவங்க வர வண்டி வரும் நீங்கள் குப்பை கொடுக்குறீங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அந்த வண்டியில் வந்து வெயிட் மிஷின் வச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோ குப்பை போடுறீங்களோ அந்த குப்பையை கணக்கெடுத்துட்டு போயிடும் வண்டி போயிடும். நீங்களும் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படியே வச்சுப்பாங்க. அடுத்து நீங்கள் வீட்டு வரி கட்டும் போது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரி கட்டணும். அதில் குப்பை வரியில் நீங்கள் போட்ட குப்பைக்கெல்லாம் வரி கொடுக்கணும். அடுத்து இப்போ நீங்கள் வந்து இந்த ரத்னா ஸ்டோர் கவரு இந்த பழைய எங்கன்னா ஸ்வீட்டு வாங்கணும் ஏதாவது பப்ஸ் வாங்கணும் அதில் கொடுக்குற பாலிதீன் கவரில் குப்பை போட்டு கொடுப்பீங்க. இனி அவங்களே 2 கவர் கொடுக்க போகிறாங்க. ஒரு கவருக்கு வந்து மக்கும் குப்பை, இன்னொரு கவர் வந்து மக்காத குப்பை. 2 குப்பைக்கும் எவ்வளோ ரேட்னு போட்டு குப்பை வியாபாரம் பண்ணக்கூடிய வேலையை நம்மக்கிட்டேருந்து காசு வாங்கக்கூடிய வேலை என்னென்னா கார்ப்பரேஷன் நிர்வாகம் தயாராக பண்ணிவிட்டது. இதை எதிர்த்து சென்னை மாநகரத்தில் இருக்க மக்கள் கூட போராடல. ஆனால் அரசாங்கம் சுகாதார பணியாளர்களை தூய்மை பணியாளர் என அழைத்தார்கள். அந்த தூய்மை பணியாளருடைய சங்கம் வந்து உறுதியாக போராடியது போராடி கொண்டு வருகின்றது. அப்படி போராட்டம் நடத்தியதுனா காரணமாக வாய்மொழியாக 100,000+ ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு. யாருக்காக போராடுறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள்? இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை அள்ளுவதற்கு வருகின்றார்கள் மட்டும் நினைக்காதீங்க. சென்னை மாநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய தனியார் மயமாக்கலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நசுக்கி அவருடைய வாழ்வாதார உரிமையை சீரழிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்குது. நாமெல்லாம் மாநகரத்தினுடைய குடிமக்கள். ஆனால் மாநகரம் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கின்றது. இதற்கு எதிராக செங்கோடி இயக்கம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது. அதே போல் தான் இன்றைக்கு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரயில் இப்போ நாளைக்கு சில பாதையில் திறக்க போகிறாங்க. மெட்ரோ ரயில் போதும்னு சொல்லியிருக்கின்றோம். ஆனால் மெட்ரோ ரயிலுக்கான கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. கோயம்பேட்டிலேருந்து மவுண்ட்லேருந்து ஒரு அக்கா வந்து கோயம்பேட்டுக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு போனால் அப் அண்ட் டவுன் 80 ரூபா. 80 ரூபாய்க்கு வந்து கோயம்பேட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளே அவங்க சம்பாதிக்கிற லாபமே முடிஞ்சு போச்சு. அந்த வெள்ளைப்போடு பஸ்ஸுன்னு ஒன்று இருந்தது மெட்ராஸில், இப்பயும் இருக்குது. ஆனால் எப்பயாவது ஒரு அந்த வெள்ளைப்போஸ் எங்கே இந்த நம்ம பொங்கல் சாப்பிட்டு அந்த எப்பயாவது ஒரு முந்திரி பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பொங்கல் சோத்தில் முந்திரி பருப்பை தேடுற மாதிரி மாநகராட்சி பஸ்ஸில் வெள்ளைப்போடு தேடுதா இருக்குது. இந்த வெள்ளைப்போடு பஸ்ஸை ஏன் எடுத்தான், சொகுசு பஸ்ஸை ஏன் விட்டானுங்க, 2 டோரம் ஓட்டிக்கிற பஸ்ஸு நீங்களும் நானும் கேட்டோமா, எதுக்கு அந்த பஸ்ஸை விட்டாங்க? முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சமூக நல அரசாக இருந்த நம்ம அரசை எல்லாமே உலக வங்கியினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க எல்லாத்தையும் வியாபாரமயமாக்குறாங்க. நாம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து பயன்படுத்துகிறோம். அதனால தான் பஸ்ஸு கட்டணம் உயர்ந்தது, மெட்ரோ ரயில் வந்தது, ஆனால் 40 ரூபா டிக்கெட்டு. யார் போகிறது, எப்படி போக முடியும், இந்த கேள்வி இருக்கின்றது. ஆக எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கக்கூடிய வேலையை மிக விரைவாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்லாம் வந்துச்சு, ஆட்டோவா மொபைல் எடுத்து நம்மால் தேய்ச்சா ஓலா ஆட்டோ ஊபர் ஆட்டோ. சம்சா வேணுமா, ஓலாவில் ஆர்டர் பண்ணு, ஊபரில் ஆர்டர் பண்ணுன்றோம். அந்த ஓலா முதலாளி யார், கருப்பாக இருப்பானா செவப்பாக இருப்பானா ஆனா பெண்ணா யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஓலா ஓட்டக்கூடிய ஆட்டோ டிரைவரை போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு காசு வரல. அவர் காலிலேருந்து வண்டி ஓட்டினாலும் 5 நிமிஷம் செல்லு பேட்டரியில் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அவர் காசு போச்சு. இந்த சமோசா விற்கிறவங்க பண்ண பிரியாணி எடுத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓலா ஊபரில் இருக்கக்கூடிய தொழிலாளியுடைய வாழ்வாதாரம் என்பது காசு எவ்வளோ இருந்ததோ முதல்ல 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ 10 ரூபா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஓலா ஊபர் வந்து என்னன்னா இந்த தொழிலாளியுடைய வாழ்வு நசிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு புறம் என்று சொன்னால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்
நம்ம சென்னை மாநகரத்தில் பெரிய நிறைய குடிசை மாற்று வாரியம் எம்எம்டியில் இருக்குது. எல்லா இடத்துலையும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கான கட்டணம் உருவானது என்னென்னா, தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது. இன்றைக்கி அந்த குடிசை மாற்று வாரியம் என்பது வீட்டு வசதியை உத்தரவாதப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் என்பது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நேரு இப்போ நாளைக்கு மோடி வரப்போறார் இல்லையா, நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் புளியந்தோப்பில் கேசவ பிள்ளை பூங்கால 1056 வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. பக்காவாக இருக்குது, ஃப்ளாட்டு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டிருக்காங்க. யாருக்கிட்ட அந்த இடத்த ஒதுக்குறேன்னு கேட்டால், கூவம் அடையாறு பக்கிங்காம் ஓரத்தில் ஆக்கிரமிப்பால் என்ன கார்பரேஷனால் விரட்டப்பட்ட அவங்களுக்கு அந்த வீடுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீட்டை ஆளுங்கட்சிக்காரர்கள் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றார்கள். அதே வீட்டை நம்முடைய தீவு தொழில் எழுத்தாமல் இருக்கக்கூடிய சத்தியவாணி முத்து நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க கூவம் கரையோடு இருக்கிறாங்க, அவங்க கூட ஒதுக்குன்னு சொல்லி துணை முதல்வர் ஆரம்பித்து குடிசை மாற்று வாரிய மேலாண்மை இயக்குனர் பொதுப்பணித்துறை எல்லாருக்கும் மனு கொடுத்தாலும் இது வரைக்கும் அந்த மக்களுக்கு கொடுக்கல. எந்த மக்களுக்காக அந்த வீடு கட்டப்பட்டதோ அந்த மக்களுக்கு வீடு ஒதுக்க மறுக்கிறார்கள். இங்கே எம்எம்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அரும்பாக்கத்தில் இந்த கெனால் ஓரெல்லாம் வீடு இடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆற்ற அகலப்படுத்துறேன்றாங்க. எதுக்கிட அகலப்படுத்துறேன்னு பார்த்தா, 6 அடி உண்மையான 6 எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்ற மேப்பை வெளிப்படையாக அரசு அறிவிக்கலை. 6 சைஸ் என்ன, அகலம் எவ்வளோ சொல்லு, மேப்பு கொடு. தைரியம் இருந்தால் அரசாங்கம் மேப்பு கொடு, எங்கெல்லாம் வீடு எடுக்கிறியோ அங்கே வெளியே காமி மேப்போடு, 6 அகலம் இவ்வளோ, இவ்வளோ விட ஆக்கிரமிப்பு, எனவே இடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிக்க தயாரா? அயோக்கியதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 6 40 அடினா 150 அடிக்கு எடுத்து வீடுகள் எடுக்கிறார்கள். சிந்தாரிப்பேட்டில் வீடு எடுத்தாங்க, எல்லா பகுதியும் வீடு எடுத்தாங்க. நீ நயா பண்ண, நீ வீடு எடுத்து எதா வந்துச்சாங்க? ஒன்றும் இல்லையே. 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் போனால் எல்லா வாழ்வாதாருமே நாசமாக்குவது எப்படி சரியாக இருக்கும்? அதை அனுமதிக்க முடியுமா? முடியாது. அது வாழ்விட உரிமையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது குப்பை போடுவதாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அரசாங்கம் அம்மாவின் அரசும் அல்ல, ஐயாவின் அரசும் அல்ல, உலக வங்கியின் அரசு, ஏகாதிபத்திய அரசு. உலக வங்கி என்ன சொன்னதோ அதை செய்யக்கூடிய ஒரு அயோக்கிய அரசு, தேசத்துக்கு விரோதமான அரசு, மக்களுக்கு விரோதமான அரசு தான் மோடியும் எடப்பாடியும். இதற்கு எதிராக ஒரு தேசபக்த யுத்தத்தை நடத்த வேண்டியிருக்கின்றது, நடத்தி கொண்டிருக்கின்றோம், அதை வீரியமாக்க வேண்டியிருக்கின்றது.